மினிமலிசம். என்னை பொறுத்த வரைக்கும் மினிமலிசம் அப்படிங்கிறது இன்டென்ஷனலாக லிவ் பண்ணுறது அண்ட் சிம்பிளாக லிவ் பண்ணுறது. நம்மளுக்கு தேவையான ஐட்டம்ஸ் மட்டும் வச்சுட்டு மெட்டீரியலிஸ்ட் திங்ஸில் நம்மளோட கவனத்தை செலுத்தாமல் வாழ்கிறது. ஸோ அதுக்கு நான் யூஸ் பண்ணுற 20 ஹேபிட்ஸ் தான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். நான் பண்ணுற ஃபஸ்ட் ஹேபிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டீக்ளட்டர். டீக்ளட்டருங்கிறது வருஷத்துக்கு ஒரு வாட்டி கிடையாது, ரெகுலராக பண்ணுறது, ஈவன் டெய்லியுமே கூட. எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஏதாவது ஒன்று உடஞ்சிருச்சுன்னா அந்த உடஞ்சதை தூக்கி போகிறதுக்கு பல மணி நேரம் பல நாட்கள் யோசிக்காமல் அதை உடனே டீக்ளட்டர் பண்ணுறது. அண்ட் ஒன் இன் ஒன் அவுட் ரூல், அந்த மாதிரி நிறைய டீக்ளட்டரிங் வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்குது. உங்களுக்கு விருப்பப்பட்டால் அதை நீங்கள் பார்க்கலாம், பிளேலிஸ்ட் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். டீக்ளட்டரிங் அப்படிங்கிறது வார்ட்ரோப்பில் மட்டும் இல்லாமல் நம்ம கிட்ட இருக்க எல்லா திங்ஸ்லேயும் இருக்கணும். ஸோ ரெண்டாவது ஹேபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டீக்ளட்டருங்கிறது எல்லா பொருட்களையும் தாண்டி ஃபர்னிச்சரையும் தாராளமாக டீக்ளட்டர் பண்ணலாம். நான் என்னோடய டீக்ளட்டரிங் அண்ட் மினிமலிசம் ஜேர்னியை ஆரம்பித்து 1 இயர் ஆகுது. இந்த 1 இயரில் ஒரு 2 டேபிள் 2 சேர் இந்த மாதிரி ஃபர்னிச்சர்ஸுமே நான் டீக்ளட்டர் பண்ணியிருக்கேன். எனக்கு தேவையில்லாதது, நான் பயன்படுத்தாதது. பொருட்களை குறைக்க குறைக்க நம்மளுக்கு அதிக ஸ்பேஸ் கிடைக்கும் அண்ட் வந்து நம்மளுக்கான டைம் வந்து அதிகம் கிடைக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா, எம்ப்ரேசிங் தி எம்டி ஸ்பேஸ். என்னோடய ஃபஸ்ட் ஹோம் டூர் பார்த்திங்கன்னா எல்லா வால்லையும் நான் டெக்கார் மாட்டியிருப்பேன். பட் இப்போ பார்த்திங்கன்னா நான் ஒன்று ஒன்றா ரிமூவ் பண்ணிட்டு வரேன். அதுக்கு முக்கிய காரணம் என்னென்னா, எனக்கு எம்டியாக ஸ்பேஸ் இருக்கிறதும் எனக்கு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. எம்டி ஸ்பேஸையும் வந்துட்டு நான் விரும்ப ஆரம்பிச்சிருக்கேன். அதுக்காக தான் முக்கிய காரணம். அடுத்த ஐட்டம் பார்த்திங்கன்னா, அடுத்த ஹேபிட் என்னென்னு பார்த்திங்கன்னா, ஃப்ரீ திங்ஸ் வரும்போது நம்மளுக்கு அது வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் ஓகே, பட் வேண்டாம் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம் அப்படிங்கும் போது அது வந்து ஃப்ரீ திங்ஸ்னு மட்டும் இல்லை, அது கிஃப்டாக கூட இருக்கலாம். அதை மல்லு கட்டி வச்சுருக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. அதே டீக்ளட்டர் பண்ணுறதோ இல்லை வேறு யாருக்காவது டொனேட் பண்ணுறதோ பண்ணலாம். ஸோ வந்து முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரீ திங்ஸுக்கு வேண்டாம் அப்படிங்கிற பட்சத்தில் நோ சொல்லணும் என்னை பொறுத்த வரைக்கும். அடுத்தது, மினிமலிசம்க்கும் கஞ்சத்தனத்துக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. மினிமலிசம்ங்கிறது இத்தனை குவான்டிட்டிஸ் ஆஃப் நான் வச்சுருக்கணும், இத்தனை குவான்டிட்டி வச்சுருக்கணும் ஒரு பொருளில் அப்படின்னு கிடையாது. குவாலிட்டியை பார்த்து வாங்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். குவாலிட்டி தான் குவான்டிட்டியை விட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக நான் பார்க்குறேன் மினிமலிசமில். அடுத்து மினிமலிசமில் இன்னொரு ஹேபிட் என்ன நான் ஃபார்ம் பண்ணிக்கிட்டேன்னு பார்த்தீங்கன்னா, எக்கோ ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறதுக்கு நான் யூஸ் பண்ணுற திங்ஸ் வந்துட்டு என்விரான்மெண்ட்டுக்கும் நல்லதா அப்படின்னு பார்த்து வாங்க ஆரம்பிச்சிருக்கேன். இதுக்கு வந்துட்டு நான் யூஸ் பண்ணுற 15 எக்கோ ஃப்ரெண்ட்லி ப்ராடக்ட்ஸ்னு ஆல்ரெடி நம்ம சேனலில் லிங்க் போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, உங்களுக்கு விருப்பப்பட்டால் செக் பண்ணி பாருங்கள். அதுக்கு எக்ஸாம்பிளுக்கு கார்பேஜ் பேக், கோக்னட் கொயர் ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணுறதுன்னு நிறைய இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஃபுட் வேஸ்ட் பண்ணுறதையும் வந்து நான் நிறையாவே குறைச்சிருக்கேன் மினிமலிசம் அண்ட் டீக்ளட்டரிங் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறமா. ஏன்னா என்கிட்ட என்ன பொருட்கள் இருக்குது அப்படிங்கிறது நான் ரொம்ப கான்ஷியஸ் ஆனனால ஃபுட் வேஸ்ட் ஆகிறதையும் க்ராசரி வேஸ்ட் ஆகிறதையும் வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் இது எல்லாமே சொல்கிறேன், இது எல்லாமே வேஸ்ட் ஆகிறது ரொம்பவே குறைஞ்சிருக்கு. அண்ட் வந்து இதுவும் வந்து ஒரு விதத்தில் மினிமலிசம் வந்து இந்த விதத்தில் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி நம்ம ஸ்நாக்ஸ் வாங்குறதோ இல்லை ஃபுட் வாங்குறதுமே வந்து ரொம்ப கான்ஷியஸாக வாங்க முடியுது. அடுத்த ஹேபிட் பார்த்தீங்கன்னா, பட்ஜெட்டிங். பட்ஜெட்டிங் வந்துட்டு மினிமலிஸ்டாக இருந்தால் தான் பட்ஜெட்டிங் போடணும்னு கிடையாது, எல்லாருமே பட்ஜெட்டிங் போடலாம். பட் மினிமலிசமில் இருக்கும் போது இன்டென்ஷனலாக நம்ம பொருட்கள் வாங்குறதுனால நம்ம போட்டிருக்க பட்ஜெட்குள்ளே நம்ம கண்டிப்பாக செலவு பண்ண முடியும். ஏன்னா ஒரு பொருள் வேணுமா நம்மளுக்கு வேண்டாமா, அது வந்து நம்மளோட நீடா இல்லை நம்மளோட வாண்டா அப்படிங்கிறத நம்ம வந்து நல்லா யோசித்து நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். அடுத்து பார்த்தீங்கன்னா, வீட்டில் மட்டும் கம்மியாக பொருட்கள் வச்சுக்கிறது இல்லை, நான் வெளியில் ட்ராவல் பண்ணும் போதும் கம்மியான பொருட்கள் தான் எடுத்துகிட்டு போகிறேன். அது ஜஸ்ட் நான் ஒரு ஹேண்ட்பேக் எடுத்துகிட்டு போனாலும் சரி, இல்லை வந்துட்டு நான் வெளியூர் போகிறேன் வேறு எங்கேயாவது தூரமாக போகிறேன் அப்படின்னாலுமே முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ லைட்டாக பேக் பண்ண முடியுமோ அவ்வளோ லைட்டாக பேக் பண்ணிக்கிறது நிறைய விதத்தை ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் அதே டைம் வீட்டுக்கு வந்தோடனையும் என்னோடய ஹேண்ட்பேக்கை நான் உடனே வந்துட்டு என்னென்ன வேணும் வேணான்னு அப்படின்னு பார்த்து எடுத்து வச்சுருவேன். அடுத்தது வார்ட்ரோப்.
வார்ட்ரோப்லேயும் வந்துட்டு எனக்கு பிடிச்ச ட்ரெஸ் மட்டும் நான் வச்சுருக்கேன். ரொம்ப ஏகப்பட்ட ட்ரெஸ்ஸஸ் இல்லாமல், ரெண்டு மூணு கபோர்டுக்கு ட்ரெஸ் இல்லாமல், ஒரு கபோர்டில் என்கிட்ட ஒரு 30 ட்ரெஸ் தான் இருக்குன்னா, அந்த 30 எனக்கு பிடிச்சது, எனக்கு ரொம்ப பிடிச்ச ட்ரெஸ்ஸாக இருக்குது. ஸோ அந்த விதத்துலேயும் வந்துட்டு அண்ட் வந்து வார்ட்ரோப்பையும் வந்து அதே லெவலில் வந்துட்டு அந்த அளவு ட்ரெஸ்ஸோடையே வந்து மெயின்டைனும் பண்ணுறேன். ஸோ அதுவும் வந்து ஒரு விதத்தில் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குதுன்னு தான் சொல்லலாம். ஏன்னா எல்லா ட்ரெஸ்ஸும் எனக்கு பிடிச்சது, எனக்கு மெயின்டைன் பண்ணுறதும் ரொம்ப ஈஸியாக இருக்குது. அடுத்த ஹேபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமான ஹேபிட், நாம் எப்போவுமே திங்ஸை எங்கேயாவது இப்போ வெளியில் போகிறோம் அப்படின்னா உடனே எங்கேயாவது திங்ஸ் தான் நம்ம வாங்குவோம். அந்த மாதிரி திங்ஸை வாங்காமல் மெமரிஸை கலெக்ட் பண்ணணும் அப்படின்னு விரும்ப ஆரம்பிச்சிட்டேன். ஸோ வந்து என்னை சுற்றி என்ன நடக்குது அப்படிங்கிறத நான் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். என்ன பொருள் விற்கிறாங்க, என்ன வாங்கலாம் அப்படின்னு பார்க்குறது போய் அங்கே என்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, அதில் நம்ம என்ன மாதிரியான மெமரி க்ரியேட் பண்ணலாம், என் பையன் கூட என்ன பண்ணலாம், என் ஹஸ்பண்ட் கூட எங்கே போயிட்டு வரலான்னு மெமரிஸ் தான் நான் தேடி போக ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ அதுலேயும் வந்து மினிமலிசம் நல்ல ஒரு ஹேபிட்டை எனக்கு கற்றுக் கொடுத்துருக்கு. அடுத்து மினிமலிஸ்டிக் லைஃப் ஸ்டைலை ஸ்டார்ட் பண்ணும் போது நம்ம டீக்ளட்டரிங்கில் தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்போது நிறைய பீப்புள் வந்து அதுக்கு அவங்களால புரிஞ்சிக்க முடியாது, இதனை எப்போ பார்த்தாலும் டீக்ளட்டரிங் அப்படின்னு என்கிட்டையும் நம்ம கமெண்ட்ல வீடியோவில் கமெண்ட்ஸ்லேயும் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. பட் அவங்களுக்கு அது புரியலை அப்படின்னா இட்ஸ் ஓகே, இன்றைக்காவது ஒரு நாள் அவங்களுக்கு புரிஞ்சுப்பாங்க. ஏன்னா நம்மளுக்கு தெரியும் நம்ம இன்டென்ஷனலாக வாழ்கிறோம், நம்மளோட லைஃப் வந்து ஃபுல்ஃபில்டாக இருக்குது அப்படின்னு. ஸோ வந்து மனசளவில் நிறைவான வாழ்க்கை வாழ்கிறது ஒரு நல்ல விஷயம். அடுத்தது வந்து மினிமலிசம் அப்படின்னா எப்போவுமே வந்துட்டு பிஸியாக இருக்க மாட்டோம் கண்டிப்பாக. ஏன்னா நம்மளுக்கு திங்ஸ் குறையும் போது நம்மளுக்கு வந்து நம்மளோட மீ டைம் நிறையா கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் நம்ம பிஸியாக இல்லாமல் கொஞ்ச நேரம் ஃப்ரீயாக இருக்கோம் அப்படின்னா அதை ஒரு கில்ட் இஷ்யூவாக எடுத்துக்காமல் ஃப்ரீயாக இருக்கிறதும் நான் ஒரு அது ஓகே தான், பி ஓகே வித் நாட் பீயிங் பிஸி அப்படின்னு எடுத்துக்கிறதுக்கும் நான் பழக ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு இப்போ எந்த வேலையும் இல்லை அப்படின்னு இல்லாமல் அதுவும் வந்து எனக்கு கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்கிறதும் ஒரு நல்ல ஹேபிட்டாக தான் இருக்குது. அண்ட் முக்கியமாக இப்போது ஷாப்பிங் போகிறோம் அப்படின்னா அங்கே வாங்குகிற ஒவ்வொரு பொருளுமே வந்து நான் ரொம்ப இன்டென்ஷனலாக வாங்குகிறேன். ஒரு பொருள் எடுத்து பார்க்குறேன்னா இது எனக்கு தேவையா, இது வந்து இது வந்து என்னோடய நீடா இல்லை என்னோடய வாண்ட்டா, இதுக்கு பதிலாக நான் வீட்டில் இருக்க வேறு ஏதாவது பொருளை அதுக்கு பதிலாக யூஸ் பண்ணிக்க முடியுமா, இந்த மாதிரியான நிறைய க்வெஷ்சன்ஸ் வந்து எனக்குள்ளே போகுது. ஸோ இதனால் வந்துட்டு திங்ஸும் கொண்டு வரதும் குறையுது, பணமும் சேவ் ஆகுது. அண்ட் க்ளீன் பண்ணுறதும் வந்துட்டு ரொம்ப ஈஸியாக இருக்குது. அந்த மாதிரி க்ளீனிங் ரொட்டீனும் மினிமலிஸ்டிக்கான க்ளீனிங் ரொட்டீன் நான் வந்து செட் பண்ணியிருக்கேன். எனக்கு ஏற்ற மாதிரியான க்ளீனிங் ரொட்டீன் நான் வச்சுருக்கேன், அதுவும் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன் இதுக்கு முன்னாடி வீடியோஸில். உங்களுக்கு விருப்பப்பட்டால் செக் பண்ணி பாருங்கள். க்ளீன் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக வேணாம், ஒரு நாளைக்கு ஜஸ்ட் 20-30 மினிட்ஸ் தான் க்ளீன் பண்ணுறதுக்கு ஹோல் ஹவுஸுமே. அண்ட் சிம்பிளாக வீடு வந்து எப்போவுமே க்ளீன் அண்ட் டைடியாக இருக்குது. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், மினிமலிஸ்ட் அப்படிங்கும் போது வீடு வந்து எப்போவுமே க்ளீனாக இருக்கும்னு நிறைய பேர் எல்லாருமே வீடியோவில் பார்ப்போம். வேர் லைஃப் ஹேப்பன்ஸ் அப்போ வந்து வீடு வந்து மெஸ் ஆக தான் செய்யும். ஸோ 24/7 வந்து நம்ம வந்து வீடை வந்து க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்கணும், க்ளீன் பண்ணிக்கிட்டே இருந்து டயர்ட் ஆகாதா அப்படிலாம் சில பேர் கேட்குறாங்க. க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. எப்போயாவது கொஞ்சம் க்ளீன் ஆகாமல் கொஞ்சம் டஸ்ட்டாக கொஞ்சம் அன்டைடியாக இருந்தால் அது தப்பு கிடையாது, இட்ஸ் ஓகே. அண்ட் குழந்தைங்களோட நம்ம இருக்கும் போது, நமக்கு கிட்ஸ் இருக்கும் போது மினிமலிசம் வந்து செட் ஆகாதுன்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க, கண்டிப்பாக கிடையாது. குழந்தைங்களோட ட்ரெஸ் அண்ட் டாய்ஸையும் வந்து நம்மளால் குறைக்க முடியும். அண்ட் அவங்களுக்குன்னு ஒரு ப்ளே ஏரியா செட் பண்ணும் போது அந்த டாய்ஸ் வந்து அவங்களுக்குன்னு கொஞ்சம் குறைச்சி கொடுக்கும் போது அவங்க இன்னும் என்கேஜ்டாக தான் விளையாடுறாங்க, இன்னும் அவங்களால கான்சென்ட்ரேட் பண்ணி விளையாடுறாங்க. ஸோ வந்து மினிமலிசம் வந்து கிட்ஸ் வச்சுருந்தாலும் பண்ணலாம். ஒவ்வொரு பொருள் வாங்கும் போதும் இதை நம்ம எங்கே வைப்போம், இது எந்த இடத்துல யூஸ் ஆகும், இது வைக்கிறதுக்கு நமக்கு வந்து ஸ்பேஸ் இருக்கா, இந்த மாதிரிலாம் யோசித்து நான் ஒவ்வொரு வாட்டியும் பொருள் வாங்குகிறேன். அதுவும் வந்துட்டு என் வீடை வந்து கிளட்டர் ஆக்காமல் என் வீடை எப்போவும் நீட்டாக வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் தேவையில்லாமல் பணம் செலவாகிறதும் நின்றுருக்கு.
அடுத்து லாண்ட்ரி. லாண்ட்ரி வந்து சிம்பிளாக தான் நான் வச்சுருப்பேன். அண்ட் அதுக்குள்ள முக்கியமான விஷயம் என்னென்னா, ஒவ்வொரு வாட்டியும் வந்துட்டு ட்ரெஸ் வாங்கும் போது இதில் இது வந்து ட்ரை கிளீன் தான் பண்ணணும், இந்த ட்ரெஸ்ஸை இப்படி தான் துவைக்கணும், இந்த ட்ரெஸ்ஸெல்லாம் தனியாக தான் துவைக்கணும், அந்த மாதிரி இல்லாமல் ஈஸியாக வாஷ் பண்ண மாதிரியாக இருக்க ட்ரெஸ்ஸஸ் தான் நான் சூஸ் பண்ணுறேன். ஸோ அந்த விதத்துலேயும் வந்துட்டு மினிமலிசம் வந்து எனக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்படி பண்ணுறதுனால நான் எல்லா துணியும் ஒன்றா போட்டு நான் வாஷ் பண்ண முடியும். ஸோ இந்த விதத்துலேயும் மினிமலிசம் வந்து எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அடுத்த ஹேபிட் பார்த்திங்கன்னா மீல் பிளானிங். மீல் பிளானிங் பண்ணுறதுனால நிறையா பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஃபுட் வேஸ்டேஜ், மணி சேவிங்னு நிறையா இருக்குது. அண்ட் மீல் பிளானிங்குமே வந்துட்டு நான் ரொம்ப மினிமலிஸ்டிக்காக தான் வைக்கிறேன். ஸோ அதுக்கான மீல் பிளானிங்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், விருப்பப்பட்டால் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க, இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் கன்சிடர் சப்ஸ்கிரைபிங். வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணிங்கன்னா நிறையா பேருக்கு போய் சேரும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.